ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். 23 பேர் கள்ள சாராயத்துக்கு நம்ம வந்து பலி கொடுத்து இன்னும் 4-5 நாள் கூட ஆகல. அதுக்குள்ள இன்னைக்கு 2 பேர் தஞ்சாவூர்ல வந்து இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் எல்லாம் வருது. முதல் கட்டமா சைனைடு மிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கொலையா, தற்கொலையா, இல்லட்டா கள்ள சாராயத்துல வந்து போலி மதுமானத்துல வந்து குடிச்சு இறந்துருக்காங்களா அப்படின்ற விசாரணை எல்லாம் போயிட்டு இருக்கு. பட் இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது, இது கள்ள சாராயமா இல்ல போலி மதுபானமா அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம வந்து எத்தனை மணிக்கு அவங்க செத்துருக்காங்க, எத்தனை மணிக்கு அவங்க வந்து மதுவை வந்து அருந்திருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்கு இல்லையா? ஏன்னா வந்து ஜென்ரலாக வந்து டாஸ்மாக், நான் இப்போ தான் இந்தியாவுக்கு விசிட் பண்ணிட்டு வந்தேன், வரும்போது டாஸ்மாக்கை திறக்க வேண்டிய டைம் வந்து 12 மணி, அதே மாதிரி நைட்டு 10 மணிக்கு வந்து மூடிடணும் அப்படின்றது தான் வந்து இந்த டைம் ஃப்ரேம்குள்ள தான் நம்ம வந்து ஆல்கஹாலை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நமக்கு கணக்கு இருக்கு. ஆனால் இவங்க மது அருந்த போன டைம் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 10:30 to 11 அப்படின்றாங்க. அப்போது நம்ம என்ன பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, மதுபானம் வந்து ரொம்ப ஈஸிலி அவைலபிள் அட் எனி மொமெண்ட் ஆஃப் டைம், அதாவது வந்து 24 hours வந்து மதுபானம் வந்து எப்போ எங்கே போனாலுமே வந்து பிளாக்ல நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நான் வந்து இந்தியாவுக்கு போகும்போதும் அதை வந்து நான் விசாரித்தேன். விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து மதுபானத்துக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க, 10 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடச்சிரும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து என்ன நல்ல சரக்கு கிடைக்காது, அந்த 90 ரூபாய் சரக்கு, 110 ரூபாய் சரக்கு, அந்த மாதிரி சரக்கு தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அது வேணும், இன்னும் கொஞ்சம் எலைட்டான ஒன்று வேணும் அப்படின்னா 150 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யார் வந்து கேட்குறாங்கன்றத பொறுத்து அந்த விலை வந்து 100 ரூபாயா 150 ரூபாயா அப்படின்றது மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு சமூக சீர்கேடு அப்படின்றது வந்து ஏன் திமுக கவர்மெண்ட் வந்து புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்கன்றது வந்து எனக்கு புரியல. இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக கவர்மெண்ட், 10 வருடமாக இருந்த அதிமுக கவர்மெண்ட் போது நம்ம போயிட்டு ஒரு, அதாவது வந்து 10 மணிக்கு மேலே நம்ம போயிட்டு வந்து வாங்கணும் அப்படின்னா, ஆல்கஹால் வாங்கணும் அப்படின்னா அவ்வளோ எளிதாக வாங்கிட முடியாது. ரொம்ப பதுக்கி வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப மெனக்கிட்டு நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து கிடைக்கும் அப்படின்னும் போது ஒரு நார்மலாக இருக்கிற மனுஷன் வந்து ஓகே கிடைக்காதுப்பா, 10 மணிக்கு மேலே போனால் கிடைக்காது அப்படின்னு சொன்னோம்னா அவன் நேராக வீட்டுக்கு போயிடுவான். அது இல்லாமல் இப்போ 10 மணிக்கு மேலே வரவங்க ஓகே நமக்கு வந்து இங்கே போனால் எப்படி இருந்தாலும் ஒரு 100 ரூபாய் இல்லட்டா 75 ரூபாய் ஜாஸ்தியாக கொடுத்தனா நமக்கு கிடைக்கும் அப்படின்னும்போது அந்த டைம் ஃப்ரேம் எதுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து நமக்கு தோணுது இல்லையா? அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டாஸ்மாக், ஏற்கனவே நான் போன வீடியோலையும் பேசியிருந்தேன், டாஸ்மாகோட விலை வந்து ஜாஸ்தியாக உயர்ந்து கொண்டே போகிறது, அதனால தான் கள்ள சாராயம் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. நான் இப்போ கள்ள சாராயத்துக்குள்ளேயே போகலை, இது ஏன் வந்து திறந்து வச்சிருக்கீங்க, ஏன் வந்து மக்களை வந்து குடிகாரன் ஆக்குறீங்க அப்படின்ற ஒரு ஒரு ஆதங்கத்துல தான் நான் வந்து பேச வேண்டியதா இருக்கு இல்லையா? ஏன்னா 24 hours நமக்கு வந்து ஆல்கஹால் கிடைக்குது அப்படின்னும் போது எப்ப வேணாலும் போனா எப்ப வேணாலும் குடிக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு கொள்கையோட தான் மக்கள் வந்து இன்னைக்கு ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்காங்க. 12 மணிக்கு திடீர்னு குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா ஏதோ ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனை, அது வந்து வீடுனாலே பிரச்சனைகள் இருக்கிற ஒரு என்விரான்மெண்ட் தான். சரி, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் வருது, இப்போ என்ன பண்ணுறான், ஓகே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஓகே நான் வந்து பாருக்கு போகிறேன், பாருக்கு போனேன்னா நான் வந்து குடிக்கணும்னு நினைக்கிறேன், சரி ஓகே அவைலபிளாக இருக்கா, அவைலபிளாக இருக்குது அப்படின்னும்போது இதுதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது இது என்ன ஆகும், வீட்டுக்கு குடிச்சிட்டு வர்றது, அதுக்கப்புறம் வந்து பசங்களை போட்டு அடிக்கிறது, பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறது, இப்படி தான் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகுது இல்லையா? அதை வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னா கரெக்டாக அந்த டைம் ஃப்ரேமை வந்து மேனேஜ் பண்ணி அதை வந்து மக்கள் யாரெல்லாம் வந்து குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டை கொடுத்து ஓகே அதே மாதிரி வந்து அவங்களுக்கு அந்த சைடு ஒரு அறிவுரையும் கொடுத்து ஒரு கவர்மெண்ட் நம்ம எடுத்துகிட்டு போகணுமா, இல்லைன்னா வந்து எப்போ வந்தாலும் மது கிடைக்கும் எப்போ போனாலும் மது கிடைக்கும் அப்படின்றது மாதிரி எடுத்துகிட்டு போகிறது வந்து சரியான ஒரு விஷயம். இதை வந்து திமுக கவர்மெண்ட்டும் செந்தில் பாலாஜியும் நிச்சயமாக வந்து யோசிக்க வேண்டிய ஒரு தருணம் வந்துடுச்சு. ஏன்னா வந்து திமுக கவர்மெண்ட்டே இதனால வந்து கீழே விழுறதுக்கு மிகப்பெரிய ஒரு சான்சஸ் இருக்கு. நம்மலாம் என்ன சொன்னோம், போன வாட்டி டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுன்னா பெரிய லா அண்ட் ஆர்டருக்கு எப்பயுமே இஷ்யூஸ் இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். இந்த வாட்டி லா அண்ட் ஆர்டர் வந்து ஓரளவுக்கு இருந்தாலும் இப்போ வந்து
என்ன அப்படின்னா மதுவும் கஞ்சாவும் வந்து ரொம்ப புழக்கத்துல வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. இதனால வந்து போலீஸும் வந்து பெருசா கண்டுக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு பர்ஃபெக்டா கமிஷன் போயிடுது. கமிஷன் போனதுனால வந்து எல்லா நைட் எப்ப போனாலும் சரக்கு, எப்ப போனாலும் கஞ்சா கிடைக்கிறது அப்படின்ற மாதிரி பேசப்படுது. இது வந்து மிகவும் கண்டனக்குரியது. கவர்மெண்ட் நடத்த தெரியாதவங்க நடத்துறாங்களோ, இல்லட்டா வந்து ஓகே நடத்த தெரியும் பட் இருந்தாலும் கமிஷனுக்காக வந்து இப்படி செயல்படுறாங்களோ அப்படின்ற ஒரு ஒரு தாட் ப்ராசஸையும் நம்ம மனசுக்குள்ள உருவாக்குது. ஏன்னா தமிழ்நாடோட ஃபியூச்சரே வந்து இளைஞர்கள் கிட்டதான் இருக்கு. இளைஞர்கள் வந்து மதுக்கும் கஞ்சாக்கும் வந்து அடிமை ஆனாங்கன்னா தமிழ்நாடு எந்த அளவுக்கு போகும்? நம்ம சொல்றோம் திராவிட சிந்தனைகள், மிஸ்டர் ஸ்டாலின் நம்மளோட சிஎம் சொல்ல திராவிட சிந்தனைகள் உள்ள ஒரு ஒரு ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படின்றாரு. அப்படிப்பட்ட இந்த ஸ்டேட்டை வந்து நம்மளே வந்து கெடுக்கலாமா? இது ஏன் வந்து போலீஸ்க்கு ஒரு ஃபுல் கண்ட்ரோல் நம்ம வந்து கொடுக்கறதுக்கு மறுக்கிறோம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். முதல் விஷயமா இந்த மாதிரி வந்து நிர்வாக சீர்கேடுகள் நடக்கிற நேரத்தில் மினிஸ்டர்ஸ் மேல ஆக்ஷன் எடுக்கணும். அது ஏன் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வந்து மிஸ்டர் ஸ்டாலின் தயங்குறாரு அப்படின்றது வந்து இன்னும் எனக்கு உண்மையாவே புரியல. ஏன் செந்தில் பாலாஜி மேல, ஏன் செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு கண்டிக்கலாம், அதை வந்து திறந்த வெளியில சொல்லலாம், ஓகே நான் வந்து பேசியிருக்கேன் செந்தில் பாலாஜிட்ட, அதை வந்து அவர் இனிமேல் கவனிச்சுப்பாரு அப்படின்ற ஒரு வார்த்தை கூட நமக்கு வந்து வரமாட்டேங்குது. அதுக்கு மேலே வந்து 10 ரூபாய் ஜாஸ்தியாக வைக்கிறாங்க, 24 hours பாரா இருக்கு, எப்போ போனாலும் சரக்கு கிடைக்கிறது, எப்போ போனாலும் கஞ்சா கிடைக்குது. இது வந்து எந்த வகையில் நியாயம் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. அதே மாதிரி அதிகாரிகள்லாம் என்ன செய்கிறாங்க? அதிகாரிகள் வந்து கமிஷனுக்காக விலை போய் விட்டார்களா அப்படின்ற மாதிரியும் நமக்கு தோணுது இல்லையா? ஸோ தமிழ்நாடு எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு சிந்தனையும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தோண ஆரம்பிக்குது. இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து மிகப்பெரிய ஒரு இஷ்யூஸில் வந்து 2024 நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் 2026 வாய்ப்பே இல்லாத அளவுக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் வந்து அதாவது வந்து நான் எலெக்ஷன்ஸையும் இதையும் வந்து நான் வந்து கம்பேர் பண்ணலை. பட் இருந்தாலும் வந்து நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, அட்லீஸ்ட் எல்லா அரசியல்வாதிகளும் வந்து அவங்க வந்து மெயின் மோட்டோவே வந்து எலெக்ஷனை எப்படி வின் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த அதை மனசில் வச்சாவது தமிழ்நாடு மக்களுக்கு ஏதாவது செய்வாங்களா, நல்லது செய்வாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தாட் தான் வருது. நம்ம கெட்டது பண்ணலனாலும் என்ன ரூல் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும்? நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 12 மணிக்கு ஓப்பன் பண்ணுவோம், 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவோம், 12 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ப்ராப்பராக அதை வந்து மேனேஜ் பண்ணி கரெக்டாக மக்களுக்கு வேண்டியவங்களுக்கு வந்து வந்து அதை வந்து சர்வ் பண்ணிவிட்டு நம்ம வந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இப்போ வந்து என் நேரம் கேட்டாலும் மது கிடைக்கும், என் நேரம் கிடைத்தா போனாலும் வந்து நம்ம வந்து குடிக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் நம்ம கொண்டு வந்தோம்னா இது வந்து தமிழ்நாடுக்கு ஒரு பெரிய நிர்வாக சீர்கேடாக அமையும். தமிழக இளைஞர்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு என்ன சொல்கிறது, மற்ற ஸ்டேட்டெல்லாம் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு மேலுக்கு இருக்குது. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே கீழே கொண்டு வர அளவுக்கு நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுது. எத்தனையோ வழிகள் இருக்கிறது, அதாவது தமிழ்நாடை முன்னேற்றத்துக்கு. இது வந்து பெரிய கம்பசூத்திரம் கிடையாது, பட் இட் டேக்ஸ் டைம். அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. நம்மளோட டிபெண்டன்சி ஆஃப் ஆல்கஹாலை, அதாவது வந்து கவர்மெண்ட் நடத்துறதுக்கு நம்ம வந்து ஓகே ஆல்கஹாலை நம்பி தான் இருக்கோம், டாஸ்மாகை நம்பி தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி நமக்கு தகவல்கள்லாம் வருது. அதெல்லாம் தாண்டி எப்படி வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஸ்டேட்டாக மாற்றுறது அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து யோசிக்கணுமே தவிர, இந்த ஆல்கஹால் டிபெண்டன்ஸ்னால ஆல்கஹாலை எந்த அளவுக்கு விற்கணும், அந்த அளவுக்கு வந்து நமக்கு லாபம் வரும், அதை வச்சு இங்கே தமிழ்நாடு மக்களுக்கு வந்து நல்லது பண்ணணும் அப்படின்னா ஒரு சைடில் வந்து நம்ம வந்து கிள்ளி விட்டுட்டு இன்னொரு சைடில் வந்து தொட்டிலையும் ஆட்டுற மாதிரி தான் இருக்கிறது. ஏன்னா வந்து ஒரு சைடில் நம்ம தமிழ்நாடு மக்களை வந்து கீழே தள்ளிக்கிட்டே இருக்கோம், இன்னொரு சைடில் நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாமே டெவலப் ஆனாலும் இதை வந்து யார் வந்து மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா வந்து நார்த் இந்தியன் பீப்புள் தான் வந்து உள்ளே வரப்போகிறாங்க. அதுதான் வந்து நடந்துட்டும் இருக்கு இல்லையா? ஏன்னா வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே இப்போ யாருமே வேலைக்கு வர்றது கிடையாது. ஒன்று அவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஃப்ரீ ஃபுட், நம்ம தான் ரேஷனில் எல்லாமே கொடுக்குறோமே அதை வந்து வாங்கி அதை சமைச்சு வச்சு சாப்பிட்டுட்டு இப்போ ஒரு நியூ கல்ச்சர் வந்திருக்கு. என்ன கல்ச்சர் அப்படின்னா வந்து
இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸ் போடுறது, இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் வந்து ஷார்ட்ஸ் போட்டு நம்ம அதில் சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கல்ச்சர் யூத்துக்கிட்ட இருக்க தவறு கிடையாது. இனோவேட்டிவாக இருந்தால் எல்லாமே நல்லது தான். பட் இருந்தாலும் நம்மளோட உழைப்பு வந்து நம்ம வந்து தனியாக வச்சுக்கிட்டு இதை ஒரு பார்ட் டைமாக பண்ணுறது தான் வந்து சரியாக வரும். பட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் எதுக்குப்பா உழைக்கணும், நான் வந்து போயிட்டு இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட போகிறேன், யூடியூப்பில் வீடியோ எடுக்க போகிறேன், என்கிட்ட ஃபோன் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன் இருக்குதுன்னு அதை வச்சு நான் எப்படியாவது பணக்காரன் ஆகிடும்னு ஒரு ரெண்டு பேர் எக்ஸாம்பிளை வச்சு நம்ம வந்து இளைஞர்கள் வந்து அது மேலே வந்து ஒரு மோகமாக போயிட்டுருக்காங்க. அதுக்கு மேலே வந்து ஓகே நமக்கு தான் ஃப்ரீ டைம் இருக்கே, ஓகே நம்ம மீதி என்ன பண்ணுறது, ஓகே குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 24 hours தான் பார் இருக்கே, அதான் குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி போகிற மாதிரி இருக்குது. அப்போது வேலைகளை யார் எடுக்கிறாங்க, வெளிநாட்டு அதாவது வெளி மாநிலத்திலேருந்து வரவங்க நார்த் இந்தியன்ஸ் எல்லாருமே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க வராங்க, உழைக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, திருப்பியும் அதை வந்து அதனால் வந்து அவங்களோட ஸ்டேட்டோட வருமானம் தான் போகுதே தவிர இங்கேருந்து எடுத்து அங்கே நமக்கு நார்த் இந்தியாவுக்கு வந்து போகிறாங்க. அது தவறு கிடையாது. இந்தியா இஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, இங்கேருந்து அங்கே போகிறது. பட் இருந்தாலும் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறேன் தமிழ்நாடை எப்படி வந்து நாம் வந்து முன்னேற்றி கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டாலின் வந்து இதை வந்து கவனத்தில் எடுத்துப்பாருன்னு நம்பி இந்த பதிவை வந்து நான் நிறைவடைகிறேன். உண்மையாகவே எப்படியாவது இந்த இந்த டாஸ்மாக் ப்ராப்ளமை வந்து நம்மளோட சிஎம் வந்து தடுப்பார், உரிய நடவடிக்கை எடுப்பார்ன்ற நம்பிக்கையில் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.